வணக்கம் பாலகீதத்தின் செல்ல குழந்தைகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு குட்டி கதை ஒன்று சொல்ல போறேன். கதையோட தலைப்பு என்னன்னா, என்ன தலைப்பு தெரியுமா? காது கொடுத்து கேட்கணும். என்ன காது கொடுத்து கேட்கணும்? எப்பவும் காதால் தானே கேட்போம், இதுல புதுசா இருக்கே அப்படிங்கிறீங்களா? வாங்க கதைக்குள்ள போனாதான் உங்களுக்கு புரியும். வாங்க. ஒரு காட்டுல நிறைய மிருகங்கள்லாம் இருந்தது. எல்லா மிருகங்களும் ஒத்துமையா உன்னோட ஒண்ணு அண்ணன் தம்பி மாதிரி எல்லா மிருகங்களும் இருந்தது. அந்த காட்டுக்கு ராஜா தலைவர் யாரு, ராஜா யாரு, எல்லாரையும் போல காட்டுக்கு ராஜா சிங்கம் தான். இந்த சிங்கம் என்ன பண்ணும், பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்கும். வயசான சிங்கம், அதனால ரொம்ப புழு புழுன்னு பெருசா இருக்கும். பார்க்கறதுக்கு முரடன் மாதிரி இருக்கும். ஆனா அது மனசு வந்து பஞ்சு மாதிரி. அது என்ன பண்ணும், எல்லா மிருகத்தையும் தன்னோட பிள்ளைங்க மாதிரி பார்க்கும். யாரும் கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சா அது உடனே போய் எல்லா உதவியும் செய்யும். அதே நேரத்தில் அதை பற்றி யாராவது கீழ்த்தரமாக பேசினாலோ, கெட்ட வார்த்தை பேசினாலோ, இல்லை அதை பற்றி அதனுடைய வலிமையை பற்றி தப்பு தப்பாக பேசினாலோ அதுக்கு கோபம் வராது. ஏன்னா அது அவனோட குணம் அப்படித்தான். அதுக்கு அப்படித்தான் தெரியும், பொழுது பேச தெரியும். சரி, நம்ம ஏன் அதை பற்றி அவங்களும் தாழ்ந்து போகக்கூடாது, அது சொல்லி விட்டுருமா. அதனால யாரையும் அந்த சிங்கம் என்ன பண்ணாதே, யாரையும் கஷ்டப்படுத்தாரு. இப்படி இருக்கப்போ ஒரு நாள் அந்த காட்டுக்கு அந்த சிங்கத்துக்கு ஒரு குட்டி பாப்பா வந்து இந்த இருக்கா பார்த்தீங்களா, இதுதான் அந்த சிங்கத்தோட குட்டி பாப்பா. ரொம்ப புத்திசாலி. இந்த சிங்கம் என்ன பேசினாலும் கூட வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். என்ன நடக்குது, ஏது நடக்குது அப்படின்னு சுற்றி நின்று பார்த்துட்டே இருக்கும். உங்களை மாதிரி தான். அப்படி இருக்கிறப்போ ஒரு நாளைக்கு அந்த காட்டுக்கு ஒரு இது என்னது, வரிக்குதிரை. இந்த வரிக்குதிரை வரும். வரிக்குதிரை வந்து அழுதுகிட்டே வரும். ரொம்ப தாங்க முடியாத மன கஷ்டத்தில் அழுதுகிட்டே வரும். வந்து அது என்ன பண்ணும், சிங்கத்தை வந்து ரொம்ப நேரம் வந்து தன்னோட தலையை பூரா சொல்லும். எவ்வளோ கஷ்டப்பட்டான் தெரியுமா, எனக்கு இப்படியாச்சும் தெரியுமா, அப்படியாச்சும் தெரியுமா அப்படின்னு ஒவ்வொன்றும் அழும். கண்ணீர் விட்டு அழும். அதனால் தாங்க முடியாத மன கஷ்டம் இருக்கும். அதை எல்லாத்தையும் சொல்லி சொல்லி அந்த சிங்கத்துக்கு அழும். சிங்கம் என்ன பண்ணும், ஊ ஊ ஊ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். பரவாயில்ல, ஒன்றும் கவலைப்படாது, எல்லாம் சரியா போயிடும். ஆனால் எல்லாருக்கும் வர கஷ்டம் தானே, கஷ்டம் ரொம்ப நாள் நிற்காது, சரியா போயிடும் அப்படின்னு சொல்லி ஆர்வம் சொல்லிக்கிட்டே இருக்கும். இந்த வரிக்குதிரை என்ன பண்ணும், தான் மனசில் உள்ள அவ்வளோ பாரத்தையும் கொட்டிடும். கொட்டி அழுந்து தீர்த்திடும் இந்த சிங்கத்தை. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன ஆகும், இது மனசு லேசாகிடும். மனசில் இருக்க பாரம் வந்து நம்ம வந்து வெளியில் சொல்லிட்டோம்னா மனசு லேசாயிரும் இல்லையா. அதே மாதிரி அந்த வரிக்குதிரை தன்னோட மனசில் உள்ள கஷ்டத்தை பூரா சிங்கத்தை சொல்லிட்டு அப்புறம் அது மனசு லேசானவனே, சரி தலைவரே நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அது கிளம்பிடும். கிளம்பினவுடனே அந்த குட்டி இது இருக்கு இல்லையா, குட்டி சிங்கம், அது என்ன பண்ணும், என்ன ஏன் இப்படி நீங்கள் என்ன எல்லாத்தையும் அவன் காது கொடுத்து கட்டிக்கிட்டே இருந்தீங்க. அவன் அந்த வரிக்குதிரை வந்து என்னவோ சொல்லிக்கிட்டே இருந்தது, அழுதுகிட்டே இருந்தது, எனக்கே பாவமாக இருந்தது. ஆனால் நீங்கள் பெசாமல் எல்லாத்தையும் கேட்டுட்டு ஊன் கொட்டிக்கிட்டே இருந்தீங்க, ஏன் இப்படி, ஏன் இப்படி இருந்தீங்க, அந்த வரிக்குதிரையை நீங்கள் ஏன் ஒன்றும் சொல்லலை அப்படின்னு கேட்டவுடனே இந்த சிங்கம் என்ன சொல்லிச்சா, ரொம்ப புத்திசாலி, நீ என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு நீ பார்த்துக்கிட்டே இருக்கிற, கூர்மையாக கவனிக்கிறேன்னு நல்லா தெரியுது. அந்த வரிக்குதிரைக்கு தாங்க முடியாத கஷ்டம், யார்த்தியாவது சொல்லி அழணும்னு அதுக்கு மனசு வந்திருக்கு. சொல்கிறதுக்கு ஒருத்தரும் கிடைக்கல. அதனால் அது நேராக வந்து என்னை நம்பி என்கிட்ட வந்து எல்லா கஷ்டத்தையும் சொல்லிச்சு. நானும் அதை பொறுமையாக காது கொடுத்து கேட்டேன். நான் ஒன்றுமே செய்யலை, அதுக்கே ஆறுதல் கூட சொல்லலை, காது கொடுத்து தான் கேட்டேன். அதோட மனசு பாரம் பூரா இறங்கிடுச்சு. ஏன்னா நான் மனசில் உள்ள அவ்வளோ கஷ்டத்தையும் சொல்லி அழுதுட்டோன்னா மனசு லேசாயிடும். அதனால் அது சொன்னதை நான் காது கொடுத்து கேட்டதுனால அந்த வரிக்குதிரைக்கு அவ்வளோ மகிழ்ச்சி, அவ்வளோ சந்தோஷம். எனக்கும் என்னால் முடிஞ்சு ஒருத்தருடைய கஷ்டத்தை, ஒருத்தருடைய துக்கத்தை, ஒருத்தரோட அழுகையை குறைச்சோம் அப்படிங்கிறது சந்தோஷம். புரியுதா? அது ஒன்று குட்டி என்ன சொல்லுவோம், ஆமாம் ஆமாம் ரொம்ப கரெக்டுப்பா, நீ கரெக்டாக சொல்லிட்டீங்க. நானும் இனிமேல் யார் கஷ்டம்னு வந்தாலும் என்னால் முடிஞ்ச உதவியை நான் போய் செய்வேன். அவங்க கஷ்டப்பட்டு ஏதாவது சொன்னாங்கன்னா அது காது கொடுத்து கேட்பேன் அப்படின்னு சொல்லித்தான். என்ன அப்போ நம்ம என்ன செய்யணும், யார் வந்து கஷ்டம் நம்மகிட்ட சொன்னாலோ அவங்களுக்கு நம்ம ஆறுதல் சொல்லணும். அதே நேரத்தில் அவங்க கஷ்டத்தை நம்ம காது கொடுத்து கேட்கணும். ஒன்றும் வேண்டாம், காது கொடுத்து கேட்டாலே அவங்களுடைய மன பாரம் நீங்கிடும்.
தன்னோட கஷ்டத்தை சொல்றதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னு அவங்க நினைப்பாங்க இல்லையா. அதனால நம்ம என்ன செய்யணும், யார் வந்து வருத்தப்பட்டாலும் யார் கஷ்டப்பட்டாலும் நம்ம அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும், அவங்களோட கஷ்டத்தில் நம்ம பங்கு கொள்ளணும். எப்போவுமே நல்ல காரியத்தில் போய் பங்கெடுக்கிறத விட கஷ்ட துக்கமான காரியங்களில் போய் பங்கெடுக்கிறது ரொம்ப நல்லதுன்னு பெரியவங்களாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி இருக்கிற போது உதவி பண்ணுறதை விட இல்லாதப்போ உதவி பண்ணுறதுனா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம என்ன சொல்லுவாங்க, யாருமே கஷ்டப்பட்டு நின்னாங்கன்னா கஷ்டப்படுற நேரத்தை போய் உதவி செய்யணும்னா உண்மையான நண்பர்னு சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி எல்லாரும் என்ன செய்யணும், ஒருத்தர் ஒத்தாசியாக்கணும், உதவி பண்ணணும், யாரையும் யாரையும் கடிந்து பேசக்கூடாது. ஓகேயா, நீங்களும் அந்த சிங்க பெரிய சிங்க சொன்ன மாதிரி அன்பா எல்லாத்தையும் இருப்பீங்கல்ல, ஓகே அப்படிதான் இருக்கணும். ஓகே, இந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சுது, என்ன நீதி தெரிஞ்சுது அப்படின்னு நீங்கள் மறக்காம நம்ம சேனல் எழுதி அனுப்புங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும், லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணணும், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணி செலக்ட் ஆல் பண்ணணும். அப்போ தான் நம்ம கொடுக்கூடிய எல்லா கதையும் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் ஒரு குட்டி கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களை வந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாரதிய முகவரின் கவிச்சண்டல் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், பாய்.